பொண்ணு இருக்கு, அந்த கடையில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, லைக் இப்படின்னா கேஷியராக உட்காந்துருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஆக்சுவலாக அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நான் வந்து சும்மா வந்து அந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பாய் எனக்கு நான் வெறியாயிருச்சு, ஐயோ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தி யூனிக் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு அதை கொண்டு அந்த பொண்ணு வருது 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 இப்படி எல்லாம் விசிஷ்டம் பார்த்துங்க. அந்த பொண்ணு வெறும் சிரிப்பு தான். கடைசியில் கை கழுவு இடத்துல பார்த்தா ஒரு அந்த அவங்க குழந்தையோட விரல் ஒன்று கடந்துச்சான். கடைசியில் பார்த்தா அந்த படுபாவி பாய அந்த குழந்தைகளை வெட்டி சாப்பாடாக பண்ணியிருக்கான். ஒரு ஷாப்பிங் பண்ண விடுறாங்களா நீ நிம்மதியா? இப்போ பார்த்தீங்கன்னா டியூபர் பாஸ் அந்த பொண்ணை கடலை போட்டுட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு நீ இங்கே ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லலான்னு வெயிட் பண்ணாரு. பட் அவங்க அம்மா வந்து கெட்டுட்டாரு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொல்கிறோம் ப்ரோ. அவன் நாளைக்கு தான் சாப்பிட்டு போகிறேன் ப்ரோ. நீங்கள் வரீங்களே, நான் காலை நீங்கள் வந்துடுவேன். அவன் கூட வந்துடுவேன். சாப்பிட நீங்கள் வர சாப்பிட. குட் மார்னிங் காய்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு த அனதர் வ்ளாக் ஆஃப் மேகாலயா நார்த் ஈஸ்ட் வித் ராங் டர்ன் கிளப். செம தூக்கம் நேற்று நைட்டு. குளிர்ந்துங்கப்பா, சென்னை போகணும்ப்பா எனக்கு. சென்னையா? நான் இப்பயும் சொல்கிற மாதிரி எக்மோரில் போய் நடு ரோட்டில் அப்படி நிற்கிறோங்க. வெயிலில் அப்படி குளிருது, ஆற்று ஆடி செம்ம. இங்கே தான் நான் தனியாக சிங்கிள் காட்டில் பார்த்துருந்தேன். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டு சொல்லிட்டு வாங்க. நான் எந்திரிச்சு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். என்னடா இப்படி குளிருது? அப்பா வெயில் வெயில், அப்பா வெயில் வெயில், அப்பா அடி கைஸ், அப்பா செம்மையாக இருக்குது. நல்லா நேற்று நைட்டு சரியான மழை. சிறப்புஞ்சி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல நிறையா மழை பெய்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே. அதே மாதிரி நேற்று தான், அதுக்கேற்ற மாதிரி நேற்று நைட்டு ஒரு அடித்து ஊற்றுச்சு பாருங்கள். ஒரு மழை தக 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 தகன்னு அடித்து ஊற்றிருச்சு. வேறு லெவலில் தரையில் நிற்க முடியல எனக்கு, அவ்வளோ கோல்டாக இருக்குது. கோல்டு தர சொல்லிட்டு காஃபிலாம் சாப்பிட்டுட்டு வியா கோயிங் டு ஸ்டார்ட் வலி ஏர்லி. ஒரு இப்போ ஒரு 7:30 இருக்கும். சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஒரு மெயின் வாட்டர் ஃபால்ஸ், இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவிங் ரூட் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். ஸோ தட் ரெண்டு மூணு டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே ட்ரக் பண்ணி தான் போக போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி லாங் டே. ஸோ தட் வந்து இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. நிறைய இடத்துக்கு போய் ட்ரக் பண்ணி மேலே எடுத்து உங்களுக்காக நிறைய வீடியோஸ் தரோம். பட் ட்ராவல் விளாகர்ஸ்க்குங்கிறது சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்குமே நான் வந்து சொல்லுவேன். ஸோ தட் வந்து கண்டிப்பாக ட்ராவல் விளாகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து தராங்க. பிகாஸ் அந்த ட்ரக் பண்ணுறப்ப கேமரா எடுத்துகிட்டு போகலாம் சேஃபே கிடையாது. நானே நிறையா மூணு ரெண்டு மூணு தடவைலாம் ஸ்லிப் ஆனேன். ஸோ தட் டூ சப்போர்ட் ட்ராவல் விளாகர்ஸ். ஸோ தட் வாங்க கிளம்பலாம். இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம். டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, இட்ஸ் கோயிங் பி அன் ஆசம் டே. வேறு லெவல், இதே ஃப்ரெஷ்னஸ், இதே ஹாப்பினஸோட இந்த ஹோல் வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? லெட்ஸ் கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, ஹே காய்ஸ், ஆல் செட் அண்ட் ரெடி. கிளம்பியாச்சு. தலைமை ஹெல்மெட்டில் கோப்ரோலாம் மாட்டி பக்காவாக இருக்கான். நல்லா குவாலிட்டி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். போன வீடியோஸ்லாம் என்னோட பெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இந்த ரூமில் நாங்கள் தங்கியிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போன வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மறக்காமல் போய் பாருங்கள். பிகாஸ் வந்து போன இடம் வந்து போன வீடியோவில் த பெஸ்ட் பிளேஸ், ஆசம் பிளேஸ் தான் சொல்லுவோம். வேறு ஒரு உலகமாக இருந்த ஒரு பிளேஸ் தான். ஸோ மறக்காமல் போய் போன வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி இடம் நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு. அந்த மாதிரி இடம் இல்லை. ஸோ இந்த ரூமெலாம் தங்கியிருந்தோம். அண்ட் இட்ஸ் டைம் டு லீவ் ஃப்ரம் திஸ் nice home stay. And thank you so much. Bye sir. Bye. Thank you. And vadina romba nalla aalu sirichikitte irpaaple. Inga paருங்க whole team paருங்க eppadi irukanga ella. காலைல 6 மணி 7 மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்றாங்கப்பா. அது ஒன்று தான் அந்த நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. சீக்கிரம் எந்திரிக்கணும், பிகாஸ் சீக்கிரமாக இருட்டிடும். அதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. கரெக்டு தானே? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சஜு ப்ரோ. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் ஜாவித் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. கிரேட் போட்டோகிராஃபர். நம்ம இன்ஸ்டாகிராமில் புதுசாக நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன், அதெல்லாம் நம்ம ப்ரோ எடுத்தது தான். ப்ரோ நாடோடிகள், நாடோடி எம்ஜே நாடோடின்னு பேஜ் வச்சிருக்காரு, மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சரத்தோட சரத்தை ரொம்ப அழகாக எடுத்தார், இன்னும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. வராட்டி ஆர்கேருங்க. மிஸ்டர் சாஜுவோட பிரதர் ஃப்ரம் கொச்சின் இஸ் அ டெக்கி. அண்ட் டெக்கி தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இஸ் அ டெக்கி வித் த கூலஸ்ட் கை ஆன் த டூர் பஸ். ஓ மை காட், வேற லெவல். இது வேற லெவல், வேற லெவலுங்கிற வார்த்தை இவரோட சேர்ந்து நமக்கு ஓட்டிக்கிச்சு. ஆக்சுவலி இவர மாதிரி ஒரு கூலான பர்சனை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவரோட கூலஸே இவர் மிஸ் பண்ணிட்டார் ஆக்சுவலி. புரியுதுங்களா? அதில் பவர்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்மளாம் இருந்தாலும் ஆஹா ஓஹோம்மா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அதான் டூர் பஸ். அதனாலும் ப்ரோ போய் செக் பண்ணுறோம், கண்டிப்பாக போய் செக் பண்ண. கண்ணாடியை காணா, ஆனால் நான் பாட்டு அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கேன். அதுதான் கூலர்ஸ் இல்லை, மெயின் கண்ணாடியே காணா. அதை பாருங்க, அப்போ மெயின் கண்ணாடியே மிஸ் பண்ணி எவ்வளோ கூலாக இருக்கு. மெயின் கண்ணாடியே காணா, கூலர்ஸ் இருக்கு, மெயின் கண்ணாடியே காணா. என்னத்த பார்த்துக்கலாம். ஹே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், இட் வாஸ் ஸோ நைஸ். பை பை பை. பைக் எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ப்ரோ வந்து சூப்பராக கட்டிட்டாப்ல. அண்ட் தி ஜர்னி இஸ் கோயிங் ஸ்டார்ட். போலாமா? ராக் அண்ட் ரோல். இனிமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கோர் போல வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மேகாலயாவை காமிக்கிறேன் நம்பிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ப்ரோ போலாமா, ராக் அண்ட் ரோல். வேறு லெவலில் மூணுமே பக்காவாக இருக்குது. அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு மழை பெஞ்சதில் வேறு லெவலில் இருந்துச்சு. Okay guys, bye bye bye. பூனாளி ஐயோ, நானும் வரண்டா இருங்க. அடே டே டே, ஐயோ ஐயோ, ஒரு ஷாட்டுக்கு ஆசைப்பட்டு. ஹிமாலயாவில் பெரிய பிரச்சனை பேட்டரி ப்ராப்ளம். இங்கே தான் நீங்கள் ரெண்டில் எடுத்தாலுமே எல்லா ரெண்டுலேயுமே சில பிரச்சனை வரும். அவங்களை ரெண்டு ஷார்ட் எடுத்தேன்னா அவங்க போயிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஷார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது வண்டி. ஓமே காட், ஆனால் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க தள்ளுறதுக்கு வண்டியை. பட் எல்லாத்துலேயும் நடக்கிறது தான் இதெல்லாம். ஃபஸ்ட் டேவே நமக்கு நடந்துச்சு, நீங்கள் நடக்காமல் இருந்தால் அதிசயம் தான். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் புஷ் புஷ் புஷ்ணா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நைஸ், நல்ல காலையிலுமே நல்ல சில்னஸ் இருக்குது. ஸோ தெர்மல் வியர்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுங்க, நீங்கள் வர்றதா இருந்தால். பெரிய இல்லை, நாங்களாம் கொடைக்கானல் ஊட்டி குளிரே தாங்கினவங்க அப்படின்னு டைலாக் அடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டேன். தமிழண்டா எல்லா குளிரும் நாங்கள் பார்ப்போம்டா அப்படின்னீங்கன்னா பார்த்துக்கங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் அனுபவிப்பீங்க. ஏன்னா இவ்வளோ இடத்துல எனக்கே குளிர்றது நேற்று நைட்டெல்லாம் செம்ம. ஐயோ ஐயோ, இப்போ போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டிங்கன்னா நேற்று நம்ம சாப்பிட்டு தெரியுமா? நேற்று வீடியோ பார்க்காட்டி மறக்காமல் பாருங்கள். பிகாஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் தாலியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, அந்த கடையில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. லைக் இப்படின்னா கேஷியராக உட்காந்துருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஆக்சுவலாக அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நான் வந்து சும்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பாய்ஸ்லாம் நம்மளை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதனால் அந்த ஓனர், அவங்க அம்மா, இந்த பொண்ணு வந்து அவங்க உட்காந்துருக்கு. ஓனரோட அம்மான்னு வச்சுங்களேன், சி ஓனரோட அம்மாவா, சி ஓனரோட பொண்ணுன்னு வச்சுக்கங்களேன், ஓனரோட பொண்ணு உட்காந்துருக்கு. நான் வந்து அந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்ட்டலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். ப்ரோ யாரும் பார்க்காதீங்க ப்ரோ, உங்கள் சிஸ்டர் மாதிரி ப்ரோ அப்படி அப்படின்னு எல்லோரையும். எனக்கு கடைசியில் வந்து அந்த பொண்ணை வந்து நாங்கள் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், பொண்ணை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் குஜால் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க ப்ரோ அப்படி அப்படின்னு எனக்கு நான் வெறியாயிருச்சு. ஐயோ, சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க அம்மா லைஸை நகர்ந்தாங்க. அங்கே டிங்கிட்டோ இல்லை டக்குன்னு போயிட்டு நான்
அந்த யூனிக் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு அந்த பொண்ணு, அந்த பொண்ணு சிரி 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 சிரி, அந்த பொண்ணுக்கு ஒரே சிரி, வெக்கணும் வெக்கம் அப்படி ஒரு வெக்கம். அந்த பொண்ணு எனக்கு இருக்கான்னு தெரில. ஆன்லைன் கிளாஸ் கேட்டேன், என்ன படிக்கிறேன்னா காலேஜோ அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அண்ட் ரொம்ப நல்லா பேசிச்சு ஆக்சுவலாக, ரொம்ப சூப்பராக. அந்த நீங்கள் கடை அந்த கடை அந்த மேலே அந்த பொண்ணிட்ட பேசணும்னே சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வச்சு கலாய்ச்சிட்டு தான் இவங்கனே. இட் ஹேப்பன்ஸ். நல்லா லைக் ஃப்ரெண்ட்ஸோடு வரல ஆக்சுவலாக, பட் வந்து லைக் இந்த ரொம்ப நல்லா நல்லா மூவ் பண்ணி நல்லா பழகுறாங்களா, அதனால் நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துடுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி. அந்த பொண்ணு அப்போ நான் வந்து நான் சொல்லிவிட்டேன், அந்த பொண்ணை பார்க்குறதுக்காகவே நம்ம காலைல அந்த பிரேக்ஃபாஸ்ட் கடைக்கு போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. வேறு வழியில் போகணும் அதெல்லாம் தெரியாது. டூபர் பாஸ் ராங் டைம் பிளான்க்கு வைக்க, ராங் டைம் கிளப்புக்கு வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அந்த கடையில் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு. அதோட சரி போ வாங்க போகலாம், 5 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏ சும்மாடா விளையாட்டுக்கு வந்து போனால் அழகாக இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோதான், நமக்கு என்ன தெரிய போகுது, சும்மா பார்த்தேன் காம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அதுக்குள்ளே உடனே கமெண்ட்ஸை செய்யாதீங்க சரியா. சொல்கிறது தப்பு இல்லை, நிஜமான என்ன பண்ணுற அழகாக இருந்துச்சு. ஐயோ இவங்க வேற இப்போ சமாளிக்காதீங்க ப்ரோ அப்படிங்கிறாங்களே நம்ம ஆளுக்கு கமெண்ட்ஸில். சொல்லுங்க ஐஸ் மறந்துடுங்க ஓகேவா. வாங்க உங்களுக்கு நான் பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் காமிக்கிறேன். ஸ்கூல் ஸ்கூல் போகிறேன் எல்லாம் பைசும். இருக்குமா இருக்காதா சொல்லுங்க 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 சொல்லுங்க. வந்துருச்சு அந்த ஹோட்டல் வந்துருச்சு, ஹோட்டல் வந்துருச்சு. அந்த பொண்ணு இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா. ஐயோ அவங்க அண்ணன் உட்காந்துருக்கானே, அவங்க அண்ணன் உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு அவங்க அண்ணன் உட்காந்துருக்காங்க ஐஸ். அந்த பொண்ணை காணாம் போங்க, முடிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ அந்த பொண்ணு இல்லைங்க, நான் சொன்ன பொண்ணு ஓனர் பொண்ணுங்க, உட்காந்துருக்கு கல்லால் இங்கே காணாமே. ஐயோயோ மா மின்னல் இருக்காளான்னு தெரில. ஓகே லெட்ஸ் கோ. இவங்க வர கிழிப்பாங்கல்ல அந்த பொண்ணு இல்லாட்டி, இதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. ஆளுக்களை காணா, நான் ஒரு 6 கோளாறில் வேகமாக வந்துட்டேன். இதுக்கு தான் 6 கோளாறு ஜாஸ்தி. இங்கே இருக்கா இல்லையே. ஐயோயோ ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் சொல்லிச்சே போயிருச்சா. பரவாயில்ல சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பிட்டு போவோம். கிளிப்பாயிலேயே பொண்ணு வேறு இல்லை, வந்துட்டான் வந்துட்டான். வாங்க 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 எல்லாம் உள்ள வாங்க ப்ரோ. ஏத்தி நீ பாட்டுவீங்களா ப்ரோ? வாங்க நம்ம ஹோட்டலு, நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு யாரும் இப்படிலாம் பாட்டாதீங்க, உள்ள வாங்க நம்ம ஹோட்டலு சரியா. சொல்ல நல்லா சாப்பிடுங்க சரியா. நான் எதிர்பார்த்தது உங்க அண்ணன் தான் உட்காந்துருக்கான். ஏய் என்னப்பா நல்லா இருந்துச்சுன்னு வந்தேன் சாப்பாடு. வாங்க உள்ள போய் எட்டி பார்த்து வரோம். ஹாய், உங்க அண்ணன் தான் இருக்கான் உள்ள காணும். ஐயோ கேட்போமா உங்க அண்ணன்ட்ட? ஐயோ அடிச்சாலும் அடிச்சிருவாங்க சரத்து, வந்த வேலையை பாரு ப்ரோ. உங்க 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 நீங்களாம் நீங்களாம் விட்ட சாபம்னு நினைக்கிறேன். சஜி ப்ரோ நீங்களாம் விட்ட சாபம் தான் நினைக்கிறேன். இவன் உட்காந்துருக்கான் கல்லால். ஐயோ ஐயோ ஓகே காணாம். ஆமா இங்கடா தங்கச்சி, அதை சொல்லுடா. இப்படி ப்ரோ இருக்கு சாப்பிட சொல்லுங்க, வேற லெவலில் இருக்கு நூடுல்ஸ். செம்மையா இருக்குல்ல, எல்லாரும் வந்து கால் பண்ணிடுவாங்க. ராங் கிளப்ல வந்து செம்மையா இருக்கு மட்டும் சொல்லிடாதீங்க, பிரச்சனை ஆயிரும். அது ஜாவித் இருக்க சொல்லிடவே சொல்லிடாதீங்க. இக்கா நம்பர் வச்சு போகணும். இதுக்கு இது இதுக்கு இதுக்கு ப்ரோ இதுக்கு வெள்ளையும் சொல்லியமா சுத்துறாங்க இவங்கலாம். இப்ப போய் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு. பூரி எல்லாத்துலயுமே கிடைக்குது அசாம்ல. அதே மாதிரி ரைஸும் நிறைய இடத்துல கிடைக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ரைஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, பட் ரைஸ் வந்து மேகாலயா எல்லாம் செம்மையா கிடைக்குது. ப்ரோ பூரி நல்லா இருக்கு ப்ரோ, இப்படி கரெக்டா கடை கூட்டு வந்திருக்கேன். சும்மா அதுக்குள்ள எனக்கு தப்பாக சொல்கிறது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அந்த பொண்ணு அப்படி அப்படின்னு. எனக்கு தெரியும் இந்த கடை நல்லா இருக்கணும், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஒரு மனுஷன் தப்பாகவே இட போகிறது எப்பயுமே.
சமுதாயமே இப்படிதான். கைஸ் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அந்த பொண்ணுகிட்ட பேசியாச்சு மெயினாக. எல்லாரும் கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்கீங்க, இருக்கிறவங்களா இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட பேசி அங்கே தெரியுது அவங்களுக்கு அந்த பொண்ணு தான் ரெட் கலர் பேசி. அந்த பொண்ணு என் சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் டு எமி சாபா ஹோம் ஸ்டே ரெஸ்டாரண்ட். செம்மையாக இருந்துச்சு, வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ யார் இருந்தாலும் எங்கே கூப்பிட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. மேகி வேறு லெவலில் இருந்துச்சுப்பா. அதுவும் வந்தால் உங்கள் சிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு போங்க சரியா. ப்ரோ வரப்போ சிஸ்டர் எல்லோரும் காமிங்க, மறக்காமல் பசங்களுக்குலாம். பசங்க வருவாங்க வேணாம், சப்ஸ்கிரைபர்ஸு சிஸ்டர் இருக்காரு, பிரதர் வேணும் அப்படின்னு சொல்லி காமிங்க சரியா. அதே மாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் பைக், சும்மா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் ஓட்டலான்னு ஒரு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த பைக் எடுத்திருக்கேன், ப்ரோட்டு வந்து கேட்டு இந்த பைக் தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஓட்ட போகிறோம். சார் அந்த பொண்ணு வந்து டாட்டா காமிக்கிது பாருங்க எனக்கு. ஓகே தன்யவாத், செம்ம ஃபன்னு போங்க. வருது பாரு, வருது 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 வரு வரு வா 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 ஐயோ போயிடுச்சு. ஆ பாய் பாய் ஐயோ வருது 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 வருது. ஏ கைஸ் பாய் இப்படி பாய் எல்லாம் உங்கள் சிஸ்டர் பார்த்துங்க. அந்த பொண்ணு வெறும் சிரிப்பு தான், ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு கைஸ். நம்ம என்ன செம்ம ஃபன்னு, செம்ம ஃபன்ல ப்ரோ, அதுக்கப்புறம் சொல்லி ஒரே சிரிப்பு தான், சும்மா தான் விளாட்டுக்கு இதெல்லாம் நம்ம இதாக பண்ண போகிறோம். வந்த இடத்துல சும்மா ஒரு ஃபன்னு. ஆமாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு. இந்த திருப்பி நான் அந்த பொண்ணை பாலப்படி இங்கே அசாமில் வீடு எடுத்து தங்க போகிறேன். ஏன் போய் இப்படி போடுறேன். மேகாலயா வந்தால் கண்டிப்பாக இந்த இங்கே வாங்க, வந்து உங்கள் சிஸ்டரை பார்த்து போங்க எல்லாரும் ஓகேவா. கால்லிக்கா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் போகிறோம். நான் ஹிமாலயன் ஓட்டிட்டு இது ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, குட்டு குட்டுன்னு ஆடுது. ஐயோ ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸா, ஃபுல்லாக ஆஃப் ரோடாமே கைஸ். இனிமேல் நொக்காலிக்கா ஃபால்ஸ் வரைக்கும் ஆஃப் ரோடு தான், யாருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஐயோ ப்ரோ தெரிஞ்சிருந்தா நான் ஹிமாலயனே எடுத்துருப்பேன் இந்த ரோட்டில். கைஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு பெரிய சோகக்கதை இருக்குது. அந்த சோகக்கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டே வாங்க சரியா. இப்படின்னா நொக்காலிக்காய்க்கு வந்து ஒரு லேடி இருந்திருக்காங்க. ரொம்ப இந்த கிராமத்திலே வந்து ரொம்ப அழகான பொண்ணுன்னா அவதானா, அழகுனா அழகு அப்படி ஒரு அழகாக இப்படி நம்ம ரியாக்ஷன் அப்படி ஒரு கற்பனை எல்லாம் கண்ணை மூடி கதையை கேட்டுவாங்க சரியா. ஒரு சோகக்கதை இப்போயே சொல்லிட்டேன், ஹாப்பிங் இதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கப்புறம் இந்த வேலைக்குமே போகலையாம், இங்கேயுமே போகாமல் வீட்டிலேயே தின்ட்டு தின்ட்டு தூங்கியிருக்கான். எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கு சரியா. அதோடு அந்த பொண்ணு டெய்லி காலைல வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வருமா. ஒரு அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருந்துச்சான் சரியா, ரெண்டு குழந்தை இருந்துச்சான். ஒரு நாள் வந்து இந்த அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இவன் வந்து சமைச்சு வச்சுருக்கான். யார் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பாடெல்லாம் ரெடி கறி பண்ணி வச்சுருக்கானான். கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடத்துல சாப்பிட்டுட்டு போய் கேட்குறாங்க, குழந்தைலாம் இங்கே, குழந்தைலாம் இங்கேன்னு. இவன் சொல்கிறான், சொல்லியிருக்கான் இருக்காங்க, நான் சொல்கிறேன் இங்கே பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கான் போல. கடைசியில் கை கழுவு இடத்துல பார்த்தா ஒரு அந்த அவங்க குழந்தையோட விரல் ஒன்று கடந்துச்சான். கடைசியில் பார்த்தா அந்த படுபாவிப்பாய அந்த குழந்தைகளை வெட்டி சாப்பாடாக பண்ணியிருக்கான். செங்கல் சைக்கோவாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால துக்கம் தாங்க முடியாமல் இங்கேருந்து போய் அந்த வாட்டர் ஃபால்ஸில் அந்த அம்மா சூசைட் பண்ணிருச்சு. அதனால தான் இந்த பேர் வந்து நோக்காலிக்காய் ஃபால்ஸ். இப்படி இவதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் யார் தருவா சொல்லுங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். செங்கல் சைக்கோ ஸ்டோரி, இதெல்லாம் மனசுலேருந்து அழிச்சிருங்க சரியா. இந்த ஹிஸ்ட்ரி கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். போகிற வழி இன்னமும் அடர்ந்த காட்டுக்குள்ளே கேஜிஎஃப் படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஹே கைஸ், இவ்வளவு நேரம் கதையை கேட்டிருப்பீங்க பைக்கில் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஹோல் ஸ்டோரி நான் சொல்லிட்டு வந்துட்டு அந்த பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு, ஒரு ரொம்ப ஒரு சோகமான கதை தானே, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கதையை கேட்டோன்னா. பட் இந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து குதிச்சிருக்கு, நம்ம இந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு முன்னாடி தான் அந்த வியூ இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு வந்து என்னை பாரு நலகை பாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறைச்சிட்டான். ஸோ தட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மிஸ்ட் டு கிளியர். அதுக்கப்புறம் லெட் சி ஹவ் வாட் இஸ் த பியூட்டி. Oh!
கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 45 minutes இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். இது கிளியர் ஆகணும் கிளியர் ஆகணும்னு, பிகாஸ் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. பார்த்தோன்னே ஐயோ வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஒரு வாட்டர் ஃபால்ஸுமே ஒரு ஒரு அழகும்பாங்க, வேறு லெவல். ப்ரோ நல்ல வேலை போகலை ப்ரோ, நம்ம போயிருந்தான் பார்த்துருக்க முடியாது, வேறு லெவல். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரியோல்ஸ்லாம். இவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு பிளேஸு. நீங்கள் ட்ரக் பண்ணி உன்னால் அங்கே போக முடியாட்டி, மவுத் ஆஃப் த ஃபால்ஸுக்கு போக முடியாட்டி, இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. வாவ் செம்ம பியூட்டி. நான் தான் நேரில் அப்படி உங்களுக்கு சொன்னாலுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இதோட அழகு தெரியும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்க முடியும், பட் நேரில் வந்து பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. கொடைக்கானலோ மூணாறு எங்கேயாச்சும் போங்க, அவ்வளோதான். ஓகேவா? வேறு லெவலில் இருக்குது. பட் இந்த ஃபால்ஸ் சம சிறப்புஞ்சினாலும் இந்த ஃபால்ஸ் தான். பார்த்துருப்பீங்க நிறையா பேர். இட்ஸ் ஸோ நைஸ். வெயிட் பண்ணி பாருங்கள், மிஸ் டென்ஷன் கிளம்பி போயிடாதீங்க. வாழ்க்கையில் பியூட்டிஃபுல்லான பிளேஸை மிஸ் பண்ணிடுவீங்க. லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் லொக்கேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே போயிட்டு அங்கேருந்து ட்ரக் பண்ணி போகணும். இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க, லிவிங் ரூட் பிரிட்ஜ் தெரியுமா மேகாலயாவில்? பிரிட்ஜிலே இப்போ அப்படியே ரூட்ஸ்லேயே பிரிட்ஜ் இருக்கும், அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். லெட்ஸ் கோ காய்ஸ், லெட்ஸ் கோ.